ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாபிஸ் கிராஃப்ட். இன்றைக்கி பாபிஸ் கிராஃப்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆர்கண்டி ஃப்ளவர் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு நூல் கண்டு, க்ரீன் டேப், ஆர்டிஃபிஷியல் லீஃப், சிசர், ஆர்கண்டி கிளாத், கட்டுக்கம்பி கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்கண்டி கிளாத்தை எடுத்துக்கணும். அதை மடித்து ஒரு சைட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடிங்க. ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் திரும்பவும் மடித்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன சதுரமாக அதை நம்ம கட் பண்ணணும். நான் பாதி எடுத்து உரமாக வச்சுருக்கேன். இப்போ சின்ன ஸ்கொயர் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படிலாம் ஸ்கொயர் கட் பண்ண முடியுமோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாடலில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் செய்கிற ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத எப்படி அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஃப்ளவர் செய்ய பெட்டலில் மடிச்சிருவேன். அது எப்படி மடிக்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்கண்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம லைட்டாக இழுத்துட்டு செஞ்சோன்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக வரும். இப்போ பாருங்கள், நான் அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன ஸ்கொயர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய ஸ்கொயர் கட் பண்ணுறேன். பெரிய ஸ்கொயர் கட் பண்ணதுக்கப்புறம் அதை உரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் பெட்டல்ஸ் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அது ரெண்டாக சேர்ந்துருக்கு, அதனால் திரும்பவும் நான் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த சைடில் இழுக்கிறேன்னா இந்த மாதிரி லைட் லைட்டாக இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் இந்த சைட்லேருந்து அங்கே மடிக்கணும், அந்த சைட்லேருந்து இங்கே மடிக்கணும். அதுக்கப்புறம் சிசரை வச்சு லைட்டாக இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் பெட்டல்ஸ் கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்கப்புறம் கீழே நல்லா இப்படி சுருக்கி விட்டுருங்க. சுருக்கிட்டு நீங்கள் குச்சாலையும் ஃபோல்டு பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விரலை வச்சும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ பெட்டல்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக வரோங்க. நான் ஃபோல்ட் பண்ணுறது நல்லா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப ஈஸி தான் இந்த ஃப்ளவரு. இதேமாரி இழுத்து விடுங்க, நான் இழுத்து விடுற மாதிரியே. நீங்கள் ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணால் உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். இது வந்து கஷ்டமான ஃப்ளவர்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. செய்யவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி அதேமாரி செய்யுங்க. அந்த பெட்டல்ஸ் நான் எப்படி செஞ்சேனோ அதே தான். ரொம்ப ஈஸி மெத்தடு. அப்படியே பார்த்துட்டே வாங்க, நான் எப்படிலாம் ஃபோல்ட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு 6 பெட்டல்ஸ், 10 பெட்டல்ஸ்னு ஃப்ளவர் நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு சின்ன ஸ்கொயர் எல்லாம் நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் பெரிய ஸ்கொயரு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ளவரை எப்படி மேக் பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள். இதை அப்படி பார்த்துட்டே இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸ் இப்போ நம்ம மடிச்சிட்ருக்கிறது. ரொம்ப ஈஸி இது. வீட்டில் வந்து நம்மளே அதை செஞ்சு வச்சோன்னா நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம செஞ்ச ஃப்ளவர்னு நம்ம செஞ்சு கிஃப்ட்டும் கொடுக்கலாம். அது நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் இதில் என்ன மெயின்னா, ஆர்கண்டி கிளாத்தை பொறுக்கி எந்த பீஸும் வேஸ்ட் ஆகாது. நான் அதேமாரி தான் உங்களுக்கு நல்லா தெரியணும்னு திரும்ப திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம சில டைம் பார்த்தோன்னா நமக்கு அந்த வீடியோ புரியலன்னா நமக்கு செய்ய இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதுக்காக தான் உங்களுக்காக நான் இவ்வளோ இதாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம், நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு நான் காமிச்சிக்கேன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதேமாரி நீங்கள் இதெல்லாம் வந்து இப்போ குச்சை வச்சு எப்படி மடக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக பேம்போ குச்சி. உங்கள்கிட்ட என்ன குச்சி இருக்கோ அதை வச்சு நீங்கள் மடக்கிடலாம். இதுமாதிரி எல்லா பெட்டல்ஸும் ரெடியான பிறகு நம்ம இந்த பீஸ் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோல்ல, அந்த பீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஒரு கம்பியில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்து அதில் சுற்றுங்க. பூ கட்டுறவங்களுக்குனா ரொம்ப ஈஸியாக வரும். மற்றபடி நீங்கள் இப்படி சுற்றிக்குவாங்க தெரியாதவங்களுக்கு. இந்த மாதிரி கெட்டுங்க. இந்த மாதிரி கெட்டினிங்கன்னா நல்லா டைட்டாயிரும். டைட் ஆனதுக்கப்புறம் சின்ன பெட்டல்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வைக்கணும். லைட்டாக அப்படி மடக்கி அப்படி வைங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிச்சு போடணுனாலும் போடலாம். உங்களுக்கு பூ கட்ட தெரியலையா, இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு சுற்றி விட்டால் தான் ஈஸியாக தெரியணுன்றதுக்காக நான் சுற்றி விட்றேன். நல்லா டைட்டாக நூல் வந்து கொஞ்சம் திக்கான நூலை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபர் கிளாத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நூலை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணு பெட்டல்ஸ் வந்துட்டால் இந்த மூணு பெட்டல்ஸுக்கு இந்த கோலம் போடுறவங்களாம் இந்த சந்து புள்ளின்னு சொல்லுவாங்களா, அந்த மாடலில் நீங்கள் வந்து பெட்டல்ஸ் அடிக்கிட்டு வரணும். அடிக்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளவர் ரெடி ஆயிரும். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க.
இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ 5 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ கேப் இருக்கிற இடத்துல 6வது பெட்டல்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸி தானே, அதனால் உங்களுக்கு நல்லா புரியும். சின்ன ஃப்ளவர் அப்படின்னு ரொம்ப குட்டி ஃப்ளவர் செஞ்சிங்கன்னா நீங்கள் குழந்தைகளோட ரீத்து, ஹேர் கிளிப்பு, ட்ரெஸ்ஸு இதிலெல்லாம் வைக்கலாம். கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்னும் போது நம்ம அழகுக்கு வைக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். அப்படியே இதேமாரி செஞ்சுட்டு வாங்க. நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இதேமாரி ஒவ்வொரு பெட்டல்ஸாக நீங்கள் அடிக்கிட்டு வாங்க. அப்போ கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வந்துடும். அந்த ஃப்ளவர் வந்து நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். இப்படி எல்லா பெட்டல்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிச்சு போட்டுடணும். பூ கட்டின மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துருங்க. அப்போ நமக்கு இந்த ஃப்ளவர் ரெடி ஆயிரும். ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நூலை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு க்ரீன் டேப் வந்து, இந்த க்ரீன் டேப்பில் பார்த்திங்கன்னா கம் இருக்கும், ஒரு சைடு நீங்கள் தொட்டு பார்த்தாவே தெரியும் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த சைடை அந்த கம்பியில் வச்சு நம்ம ரோல் பண்ணணும். நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நல்லா காம்பு மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் எதுக்கு ரொம்ப சிரமப்படலாம் வேண்டாம். அதில் கம் இருக்கிறனால அதே ஒட்டிக்கிடும். இப்படி டைட்டாக ரோல் பண்ணால் போதும். அந்த டேப் வந்து லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க எப்போவுமே ரோல் பண்ணும் போது. அது கொஞ்சம் அப்போ தான் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். இப்படி ரோல் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக மெதுவாக காமிக்கிறேன், நீங்கள் செஞ்சு பழகும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் லீஃபை எடுத்து அதில் வைக்கணும். அதை நான் உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்கிறேன். எப்படின்னு ஆர்டிஃபிஷியல் லீஃப் இல்லைன்னா வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஆர்கண்டி கிளாத்தில் க்ரீன் கலர் கிடச்சிதுன்னா லீஃப் மாடலில் கட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். நான் என்கிட்ட க்ரீன் கலர் இல்லாதனால நான் ஆர்டிஃபிஷியல் லீஃப் வச்சுருக்கேன். இப்படி ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த டேப்பை கட் பண்ணி எடுத்துட்டுமா, இப்போ ஆர்டிஃபிஷியல் லீஃப் அடுத்தது. பாருங்கள் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் லீஃபில் ஹோல் இருக்கும். உங்களுக்கு ஹோல் உள்ள லீஃப் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தனித்தனியாக இருந்ததுன்னா நீங்கள் அதேமாரி க்ரீன் டேப்பை வச்சு ஒட்டிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ளே ஒட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இது ஒரு ஃப்ளவர் ரெடி. நான் இப்போ வந்து ரெட் கலர்லலாம் செஞ்சு வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெட் கலர் ஃப்ளவர் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன். ஃப்ளவர் இப்போ ரெடி ஆகிட்டு. என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எனக்கு குறைஞ்சது ஒரு 50 மாடல் தெரியும். எல்லா மாடலும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். கிறிஸ்மஸ் டைமில் நிறைய வீடியோ போட போகிறேன். எல்லோரும் பாருங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.